குளோபல் ஸ்கூல் ஆஃப் யோகா என்ற எங்கள் யூடியூப் சேனல் மூலமாக நேயர்கள் அனைவரும் கற்பிப்பதில் மிகவும் மகிழ்ச்சியையும் என்னுடைய வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த காணொலியில் சித்தர்கள் கொடுத்து விட்டு சென்ற அரிய பொக்கிஷம் ஆகிய மூச்சு பயிற்சியை பற்றியும் அஷ்டாங்க யோகம் பற்றியும் மேலும் ஓம் என்ற மந்திர ஒளியின் சிறப்பை பற்றியும் நாம் பார்க்கலாம். மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சி என்பது பிராணாயாமம். பிராணனை கட்டுப்படுத்துதல், நெறிப்படுத்துதல், வசப்படுத்துதல், முறைப்படுத்துதல் என்று சொல்லலாம். இந்த மூச்சு பயிற்சியின் மூலமாக நமக்கு தேவையானவற்றை நாம் நினைத்ததை அடையும் எல்லாவற்றையும் நம்மால் இந்த மூச்சு பயிற்சியின் மூலமாக பெற முடியும் என்பது நிதர்சனமான உண்மையாகும். மூச்சு என்பது வெளியில் இருக்கும் ஒரு உயிர்காற்று. திருமூலர் கூட இந்த மூச்சு பயிற்சியை பற்றி, எல்லா சித்தர்களும் இந்த மூச்சு பயிற்சியை பற்றி நிறைய சிறப்பித்து கூறியுள்ளார்கள். நாம் இந்த மூச்சு பயிற்சியை யோகா செய்ய முடியாதவர்கள் உட்கார்ந்த இடத்திலிருந்து தினமும் ஒரு 10 நிமிடம் இந்த மூச்சு பயிற்சி செய்தாலே நமது உடம்பில் உள்ள எல்லா நாடி நரம்புகளுக்கும் இந்த மூச்சு காற்றானது எல்லா இரத்த நாளங்களுக்கும் உடம்பின் எல்லா செல்களுக்கும் திசுக்களுக்கும் செல்களுக்கும் சென்று நமக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு இது கொடுக்கும். மூச்சு பயிற்சி எண்ணற்ற வழிமுறைகள் உள்ளன. ஆனால் அவற்றை ஒரு குரு மூலமாகவே கற்று அதை நாம் தினசரி பயிற்சி செய்ய வேண்டும். ஆனால் இந்த உட்கார்ந்த இடத்தில் இருந்து இந்த 5 பஞ்ச முதிரைகள் மூலமாக நாம் மூச்சு பயிற்சியை மிக எளிதாக செய்யலாம். முதலில் சின் முதிரை. இந்த முதிரையை நாம் தொடையின் மீது வைத்து நன்றாக சில நிமிடங்கள் மூச்சையை நன்றாக இழுத்து மெதுவாக மூச்சை விட வேண்டும். இது சின்மய முதிரை. இதன் மூலமாகவும் சிறிது நிமிடம் செய்ய வேண்டும். இது ஆதி முதிரை. இது திருமூலர் மூச்சியை பற்றி சிறப்பித்து கூறுகிறார். அவர் சொன்ன ஒரு பாடல், புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம் தானே கழிதரும், துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிக்கும் உள்ளது சொன்னோம் உணர்வுடையோருக்கு. புள்ளை விட மிக மெல்லியதான ஒரு காற்றை நாம் ஒரு விகிதாச்சாரப்படி சுவாசித்தோமானால் கல்லை குடிக்காமலே நமக்கு அதீத ஒரு மகிழ்ச்சியை இந்த மூச்சு பயிற்சி நமக்கு கொடுக்கும். துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்த்துக்கும் என்றால் சோம்பலை தவிர்த்து நாம் சுறுசுறுப்புடன் நம்மால் நாள் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் வேலை செய்ய முடியும். இதை அறிவுடையவர்கள் ஏற்று இதை நம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை நாம் காணலாம் என்று சொல்கிறேன். இந்த மூச்சு பயிற்சியை நாம் முதிரைகள் வைத்தும் செய்யலாம். முதிரைகள் இல்லாமலும் சாதாரணமாக நாம் முதுகு தண்டை நேராக வைத்து செய்யும் பொழுது அது நமக்கு எண்ணற்ற பலனை தரும். நமக்கு இயற்கையான சுவாசம் 1 நிமிடத்திற்கு 15 வீதம், 1 மணி நேரத்திற்கு 900 மூச்சு போகிறது, 1 நாள் முழுவதும் 21,600 மூச்சு நமக்கு செல்கிறது. இதை நாம் 7,000 மூச்சுக்கு அதிகமாக வீணே நாம் செலவு செய்கிறோம். அந்த செலவு செய்த மூச்சை நாம் நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து மூச்சு பயிற்சி செய்யும் பொழுதுதான் அந்த மூச்சை நாம் சரி செய்து கொள்ள முடியும். மூச்சு பயிற்சியை நாம் செய்யும் பொழுதுதான் நமது நுரையீரலினுடைய கொள்ளளவை, நுரையீரல் விரிந்து அதில் உள்ள கொள்ளளவையும் நாம் மூச்சு காற்றை உள்ளே செலுத்தி நாம் அதன் கொள்ளளவை அதிகரிக்க முடியும். சாதாரணமாக இருக்கும் பொழுது நுரையீரல் 500 கன சென்டிமீட்டர் அளவுதான் காற்றை எடுத்துக்கொள்கிறது. ஆனால் நாம் நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து அந்த மூச்சு பயிற்சியை செய்யும் பொழுது 1500 கன சென்டிமீட்டர் காற்றை அது எடுக்கிறது. 2 மடங்கு அதிகமான காற்றை, ஆக்சிஜனை நமது நுரையீரல் எடுத்து அது உடம்பு முழுவதும் அதனோட வேலையை செய்து நம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவி செய்கிறது. இந்த